இந்த பூஜை நம்ம செய்வதனாலே இந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கப்பெறும். நாம் விரும்பிய பலன்கள் எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த முதலாவது அத்தியாயத்திலே அந்த வயதான பிராமணருக்கு வறுமைகள் எல்லாம் நீங்க பெற்று வாழ்க்கையிலே எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறுகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று இரண்டாவது அத்தியாயத்திலே ஒரு விறகு வியாபாரி வீடு விடா போய் விறகு வியாபாரம் செய்கிறார், வியாபாரம் நடக்கலை, ரொம்ப களைத்து போய் ஒரு இடத்துல வந்து ஓய்வெடுக்கிறார், களைப்பாக இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த காசி க்ஷேத்திரத்தில் அந்த பிராமணர் வீட்டில் பூஜை நடந்துட்டுருக்கு. பூஜை முடிந்தவுடனே அந்த பிரசாதம் அந்த விறகு வியாபாரிக்கும் கிடைக்கிறது. பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு, ஐயா எதுவும் பூஜை பண்ணிங்களே, என்ன பூஜை இதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அந்த விறகு வியாபாரிக்கிட்ட அந்த பிராமணர் சொல்கிறார், நான் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் தாண்டவாடிண்டே இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அந்த கஷ்டத்துலேயும் எனக்கு ஏதோ பெருமாள் வந்து ஒரு பிரம்மச்சாரி வடித்துல என்ன சொன்னாரோ தெரியல, ஒரு குழந்தை வந்து எனக்கு நல்ல யோசனை சொன்னார், ஒரு பூஜை இருக்குது, அந்த பூஜை செய்யுங்கோ, சத்யநாராயணர் பூஜைன்னு பேர், அந்த பூஜை செய்கிறதுனால உங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்க பெறும் அப்படின்னு சொன்னார். குழந்தை தான் சொன்னாலும் நல்ல விஷயத்தை சொல்கிறாரேன்னு நான் அந்த பூஜையை எப்படியோ நான் முயற்சி பண்ணி அந்த பூஜையை செய்தேன். அந்த பூஜையை செய்ததின் பலனால் நான் இன்றைக்கி நல்லா சௌக்கியமாக இருக்கேன், என்னுடைய ஏழ்மைகள்லாம் விலகி நான் நல்லா சௌக்கியமாக இருக்கேன், எல்லா செல்வங்களும் எனக்கிட்ட இருக்குது, நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன், அதனால் இந்த பூஜையை நான் விடாமல் செய்து கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு அந்த விறகு வியாபாரிக்கிட்ட அந்த பிராமணர் சொல்கிறார். ஐயா எனக்கு கூட வியாபாரம் சரியாக நடக்கலை, எனக்கும் ரொம்ப பண கஷ்டம், வியாபாரம் நடக்கலைன்றதுனால எனக்கு மனசுலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசும் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் இந்த பூஜையை நடத்தி தரணும்னு அந்த காசி பிராமணர் வயதான பிராமணர்கிட்ட அந்த விறகு வியாபாரி கேட்கின்றார். இந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள்லாம் நீ எடுத்துட்டு ஒரு நாள் நான் சொல்கிறேன், அந்த நாளில் உங்கள் வீட்டில் செய்யலான்னு அந்த விறகு வியாபாரிக்கிட்ட அந்த பிராமணர் சொல்கிறார். இந்த விறகு வியாபாரியும் இந்த சத்யநாராயணர் பூஜை அந்த வயதான பிராமணர் வைத்து கொண்டு செய்கின்றார். இந்த விறகு வியாபாரிக்கும் இந்த பூஜை செய்தது பலனாக இந்த வியாபாரங்கள் எல்லாம் இந்த வியாபாரம் செய்வதற்காக இந்த பூஜை செய்வதற்காக விறகு வியாபாரி மறுபடியும் விறகுலாம் சுமந்து கொண்டு வீடு வீடாக போய் வியாபாரம் பண்ணுறார். அது பெருமாளுடைய ஆச்சரியம். திடீர்னு அவருக்கு விறகு எல்லாம் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று அவருக்கு தேவைக்கு அதிகமாகவே பணங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த பணத்தை வைத்து கொண்டு இந்த வியாபாரியானவர் விறகு வியாபாரி சத்யநாராயணர் பூஜையை மிகவும் பக்தி சிரத்தையோடு இந்த சத்யநாராயணர் பூஜையை அந்த பிராமணரை வைத்து கொண்டு செய்கின்றார். இந்த பூஜை செய்ததின் பலனாலே இந்த விறகு வியாபாரிக்கும் மென்மேலும் பண வரவானது அதிகரிக்கப்பெற்று மிகப்பெரிய செல்வந்தனானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வயதான பிராமணரும் விடாமல் பூஜை செய்து சத்யநாராயணுடைய அருள் கிடைக்கப்பெற்று மோட்சம் அடைந்தார், முக்தி நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த விறகு வியாபாரியும் இந்த பூஜை செய்ததின் பலனாலே நமது வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்றன. அதனாலே இந்த பூஜையை விடாமல் அந்த விறகு வியாபாரியும் செய்து வந்தார். அவருக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தினாலே முக்தி நிலையை அடைந்தார் அப்படின்னு